இப்போ சொல்லு. அங்கிள், அப்பாவை எனக்கு ஒரு அப்பாவை மட்டும்தான் தெரியும். ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டால் தான் ஒருத்தங்களை பற்றி கிளியராக சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, நல்லா தான் இருந்தார். எப்படி திடீர்னு ஹார்ட் அட்டாக் அங்கிள், ஜஸ்ட் 49. எனக்கு தெரிஞ்சு தான் ஃபஸ்ட் அட்டாக், மைல்டுன்னு சொன்னீங்க. நல்ல மனுஷன்தான், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, ஹெல்த் கான்சியஸ்னஸ் உள்ள ஒரு ஆள் தான். இப்போல்லாம் எதையும் சொல்ல முடியலையாப்பா. நேற்றுலேருந்து எனக்கே ஒரே பயம், நானும் இங்கே சீக்கிரம் போய் சேர்ந்துருவோம்னு. இன்னும் செய்ய வேண்டிய காரியம் நிறையா இருக்குது. நல்லா தான் இருந்தான், திடீர்னு என்னாலேயும் வேறு எதுவும் சொல்ல முடியல. என்ன தான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ரத்தனம் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிக்கிறது கிடையாது. உன் அப்பாவோட நார்மல் சைடு தான் நான் பார்த்துருக்கேன். ஹீ ஹைஸ் ஹிஸ் எமோஷனல் சைட். என்கிட்ட வேறு யார்கிட்டையும் ரத்தனம் க்ளோஸாக இருந்த மாதிரி தெரியல. வேறு என்ன ஃபுட்டு தான் ரீசனாக இருக்கும், கூட இருந்து சமைச்சு போட ஆள் இல்லை, ஒழுங்காக சாப்பிட்டானா போனானா தெரியல. சரி, அதெல்லாம் இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு, போய் சேர்ந்துட்டான். நீ கவலைப்படாமல் தைரியமாயிரு, என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளு, என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். அங்கிள், ஹாஸ்பிட்டல் மகாதேவன்ல அட்மிட் பண்ணதா சொன்னீங்க, எவ்வளோ செலவாச்சு அங்கிள்? சக்கரா தானே உன் பேர்? ஆ ஆமாம் அங்கிள், சக்கரதேவ். சக்கரா, சின்ன பையனி, உன்ட்டு இப்போ எதுவும் பேசக்கூடாதுன்னு நினச்சேன். ரத்னம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டான், உனக்கு தெரியுமான்னு தெரியல. அப்பாட்ட நிறைய விஷயமா ஒரு 10 லட்சம் கேட்டிருந்தேன், அவனும் எடுத்துக்க சொன்னான். ஆ தெரியும் அங்கிள், சொன்னார். நீங்கள் 25th காலையில் பேங்க்கில் வந்து வித்ட்ரா பண்ணிக்க சொன்னதாகவும் சொன்னார். 25th விநாயகர் சதுர்த்தி பேங்க் லீவு, அதை மறந்து நான் 25th சொல்லிட்டேன். அப்புறம் நான் 24th தேர்ஸ்டே காலையிலேருந்து வித்ட்ரா பண்ணிக்க சொன்னேன், அவனும் வந்து வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டான். நேற்று காலையில் 7 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவன் மொபைலுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன், சுவிட்ச்டு ஆஃபில் இருந்துச்சு. சரி, நல்ல நேரம் போயிட போகுதுன்னு கிளம்பி 8:30 போல் இங்கே வந்தேன். ரத்னாம், டேய் ரத்னா, டேய் ரத்னா, 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 ஏண்டா கதவை கூட தாப்பா படாம உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? ரத்னா, டேய் வாயில் கொஞ்சம் ரத்தம், செக் பண்ணி பார்த்தேன், பல்ஸு ஹார்ட்பீட்லாம் இல்லை. இருந்தாலும் எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. பக்கத்தில் பார்த்தேன், அந்த பெரியவர் இருந்தார், அவரை ஹெல்ப்பு கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் மகாதேவனுக்கு போய் காமிச்சோம். போன உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, 1 ஹவரில் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். பெரியவர்டையும் ஒரு நம்பர் இல்லை, அப்புறம்தான் ரத்ன மொபைலை ஆன் பண்ணி உன் நம்பர் எடுத்தேன். உனக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரத்ன மொபைலில் மறுபடியும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். அப்போ எப்போ எங்கள் அப்பா இறந்தார்? தெரியலையாப்பா, அந்த பெரியவர்கிட்ட விசாரித்தேன். கடைசியாக 24th காலையில் 11:30 போல் அவர் பேக்கோட வீட்டுக்குள்ளே போனதாக சொல்கிறாரு. 24th காலையில் 10 மணிக்கு நான் பேங்க்லேருந்து பணத்தை வித்ட்ரா பண்ணிவிட்டு கிளம்பிட்டான். 11:30 வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டான். அப்புறம் என்ன நினச்சின்னு தெரியலப்பா. பொறுமையாக ஒரு வாரம் கழித்து நானே உன்ட்ட இதெல்லாம் பேசலான்னு இருந்தேன். நீ இவ்வளோ சீக்கிரம் தெரியவா கூப்பிட்டு விசாரிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. அங்கிள், பிளாக் கலர் இல்லாத பேக்கா? ஆமாப்பா, இந்த நிலைமையில் தப்பாக எடுத்துக்காத, அந்த பணத்தை கொஞ்சம் எடுத்துகிட்டு வரியா. பொண்ணுக்கு 28ஆம் தேதி கல்யாணம் வச்சுருக்கேன், நானும் கொஞ்சம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் இருக்கேன். அப்பாட்ட பேசின மாதிரியே அந்த 2 ஏக்கர் நிலத்தை உன் பேருக்கு எழுதி வச்சிடுறேன்.
இதில் பணமே இல்லையா அங்கிள்? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் திறந்து பார்த்தேன். பணம் இல்லையா? வேற எங்கேயாவது எடுத்து வச்சிருப்பான், தேடி பாருக்கண்ணா. அங்கிள், நான் வீடு ஃபுல்லாக எல்லாத்தையும் திறந்து பார்த்தேன், எனக்கு எங்கேயும் பணம் இருக்கிற மாதிரி தெரியல. இன்னொரு வாட்டி நல்லா தேடி பாருப்பா. நான் நல்லா தேடி பார்க்குறேன் அங்கிள். நானும் வேணா. இல்லை இல்லை பரவாயில்ல அங்கிள், நான் வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு நைட் சொல்கிறேன். சரி கண்ணா, கண்டிப்பாக பார்த்துட்டு கூப்பிடு. நீ எதுவும் பயப்படாத, நான் வரேன். அங்கிள், அப்பா அப்பா நல்லா தான் இருந்தார், அவர் ஹெல்த்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பணத்தை காணும், ஒருவேளை பணத்துக்காக அப்பாவை யாராவது. சிச்சி, அப்படிலாம் இருக்காதுப்பா, நீ முதல்ல நல்லா தேடி பாரு, கண்டதை யோசிக்காத. அங்கிள் ஒரு நிமிஷம், உங்களை தவிர அப்பா வேற யார்கிட்டயாவது க்ளோஸாக பேசி பார்த்துருக்கீங்களா? இல்லைப்பா. ஒரு வாட்டி ஓசை மேடம்ன்ற பேரில் ரத்னத்துக்கு கால் வந்துச்சு. நான் யாருன்னு கேட்டதுக்கு காலேஜின்னா உடம்பு நல்லா இருக்கா, சாப்பிட்டீங்களான்னு விசாரித்தாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், ரத்னம் இறந்த அன்னைக்கு காலையில் நான் வரும்போது கதவு உள்பக்கம் தாப்பப்படலை, திறந்தா இருந்துச்சு. நான் பார்த்தப்போ பெட்ஷீட்டை தலை வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தான். படுத்த இடத்துல ஹார்ட் அட்டாக் ஆர் சம்திங் கொஞ்சம் ஆடாக தான் இருக்குது. நீ பணத்தை தேடி பார்த்துட்டு சொல்லு, இல்லைன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். ப்ளீஸ் எங்களை எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க, நான் நைட் கூப்பிட்றேன். அப்பா ஹார்ட் அட்டாக்ல இருந்திருக்கணும், இல்லைனா பணத்துக்காக யாராவது அவரை கொண்டிருக்கணும். ஒருவேளை பணத்துக்காக அவரை யாராவது கொண்டிருந்தா கொன்னவனுக்கு அப்பாட்ட பணம் கையில் வர போகிறது முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். அப்பா ஃபினான்ஷியல் டீட்டெயிலை யார்கிட்டையும் சொல்லிக்க மாட்டார். இந்த பணத்தை பற்றின விஷயம் ஒன்று முத்தங்களுக்கு தெரியும், அவர் யாருக்கிட்டையாவது சொல்லியிருக்கலாம். ரெண்டு, முத்தங்கள் கூட வேலை செய்கிற கலீக்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கலாம், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மூணு, அப்பா பேக்கோட வீட்டுக்குள்ளே போகிறத பார்த்துருக்காருன்னா பக்கத்து வீட்டு தாத்தாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நாலு, ஓசை மேடம் பேசுனதை பார்த்தா அப்பாவுக்கு அவங்க இல்லீகல் க்ளோஸ் மாதிரி இருக்குது, ஸோ இவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அஞ்சு, சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் இல்லை மூணு நாலு பேர் திடீர்னு வீட்டுக்குள்ளே புகுந்து அப்பாவை மிரட்டி வீட்டை தேடி பார்க்கும்போது எதர்ச்சியாக அந்த 10 லட்சம் கிடச்சிருக்கலாம், அப்பா தடுத்துருக்கலாம், அதனால் அவரை கொண்டிருக்கலாம். சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் இங்கே வரணுன்னா கூட அப்பாவை ஃபாலோ பண்ணியிருக்கணும், அப்பா தனியாக இருக்காருன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆள் நடமாட்டம் இல்லாத டைமில் தான் அவங்க இங்கே வந்திருக்கணும். ஆனால் இதுக்கு பாசிபிலிட்டி 10% கூட கிடையாது. ஸோ முத்து அங்கிள், முத்தங்களோட கலீக்ஸ், ஓசை மேடம், பக்கத்துட்டு தாத்தா, அண்ட் இந்த சாரி ஓசை மேடம் தான் இருக்கலாம், இல்லைனா யாருது? இந்த சுடானி சிம் ஹோல்டர் யாருது? முடிஞ்ச இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு ஈவினிங் போலீஸ்டே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது வரைக்கும்